ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பச்சை பயிரில் செஞ்சு காட்டியிருக்கேன். இது வந்து நம்ம எல்லா பயிர்லையும் நம்ம செய்யலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். ஸோ நம்ம முந்தின நாளே வந்து நான் வந்து பச்சை பயிரை வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி தான் ஊற வைக்கணும். அதனால் முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 times வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ஆயிருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே நம்ம எந்த துணியில் வந்து நம்ம கட்ட போகிறோமோ, க்ளீனான கிளாத்தாக இருக்கணும், அதில் வந்து நம்ம இந்த பயிரை வந்து போட்டுருங்க. தண்ணி எல்லாம் வடிஞ்சிடணும். தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாக்லேட்டை வந்து ரேப் பண்ணுற மாதிரி அதை வந்து ரெண்டு சைடு வந்து நல்லா சுற்றிருங்க, பயிர் எதுவும் வெளியில் தெரியாமல். ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு நம்ம இதை வந்து ஹேங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 24 hours இருக்கணும். ஸோ நான் வந்து நான் இந்த நம்ம பிளேட்லாம் போடுறோம்ல, அந்த ஸ்டாண்டில் வந்து நான் ஹேங் பண்ணியிருக்கேன். 24 hours கழித்து பார்த்தேன்னா இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக நம்மளுக்கு அந்த முளை விட்டுருக்குன்னு. எல்லா பயிர்லேருந்தும் முளை விட்டுருந்து எவ்வளோ நீட் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இது வந்து ஊறினதுனால நம்ம வந்து நம்ம எப்போ வேணுமோ அதை டைரெக்டாக அப்படியே எடுத்து நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக ரெடியாக இருந்தது எனக்கு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. இதை வந்து நம்ம கடையில் வாங்காமல் நம்மளே வீட்டில் வந்து ஒர 1/4 kilo போல் வாங்கிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சு இதை வந்து நான் ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ பாருங்கள், அது நூல் மாதிரி அப்படியே அந்த துணியிலே அப்படியே உள்ளே நுழைஞ்சிருந்தது. ஸோ அதை தான் நான் எடுத்து காட்டுறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே நம்ம வேக வச்சு சுண்டல் மாதிரி தாளிச்சிக்கலாம், இல்லை குழம்புல ஆட் பண்ணுறது, கிரேவியாக பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஊற வைக்கணுன்ற அவசியமே கிடையாது இதோட. ஸோ சூப்பர் ஹெல்த்தியாக நம்மளுக்கு டக்குன்னு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். நான் வந்து இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து பிளாக் ஷன்னா வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து எனக்கு ரொம்ப முளை வந்து இந்த அளவுக்கு வரல, பட் ஓகே. ஸோ எனக்கு இது சூப்பராக வந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.